அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் இன்றைய தினம் தஞ்சாவூரில் மாநிலம் முழுவதுமிருந்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கக்கூடிய பேரணி பொதுக்கூட்டத்தை நடத்துவதாக நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதற்கான முறையான அனுமதி கோரி மாவட்ட காவல்துறையிடம் அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அனுமதியை உரிய காலத்தில் வழங்காமல் இழுத்தடித்து கடைசி நிமிடத்திலேதான் பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி என்று அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் இழுத்தடிப்பதையொட்டி மாநில உயர் போலீஸ் அதிகாரிகளிடம் எங்கள் அமைப்பின் சார்பில் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டு பேசியதற்கு பேசினோம். அவர்கள் பேரணியை ரத்து செய்து கொள்ளுங்கள், பொதுக்கூட்டத்தை மட்டும் நடத்திக் கொள்ளுங்கள் என்று எங்களிடத்தில் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்போது கடந்த நேற்றையிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து யாருமே தஞ்சாவூருக்குள் வரக்கூடாது, இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற முறையில் தேனி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீட்டு காவலில் எங்களுடைய முன்னணி நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் பேரணிக்காக கிளம்பி வந்தவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மினி எமர்ஜென்சி என்று சொல்லத்தக்க அளவுக்கு தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை இந்த பொதுக்கூட்டத்தை சீர்குலைப்பதற்கான எல்லா விதமான மோசமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கிறது. இந்த தமிழக காவல்துறையுடைய, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த அடக்குமுறைக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்லியிலே கடந்த 34 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வீரம் செறிந்த போராட்டத்துக்கு ஆதரவாக சென்னை தஞ்சையிலே இந்த போராட்டத்தை நடத்துவது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டத்தை ஆதரித்து தினந்தோறும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு எந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறதோ அதை போலவே சட்டத்தை எதிர்ப்பவர்களுக்கு எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கான எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் அந்த உரிமையை தடுக்கிற மறுக்கிற வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. உச்சநீதிமன்றம் டெல்லியிலே நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம், அந்த போராடுகிற விவசாயிகள் போராடுவது என்பது அடிப்படையான ஜனநாயக உரிமை, அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்றம் டெல்லி போராட்டத்தை அனுமதித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அளவுக்கு இந்த பேரணியை ரத்து செய்ய சொல்வது, பொதுக்கூட்டத்தை நடத்த விடாமல் சீர்குலைப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் இதுவரை 40 விவசாயிகள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். நாளைய தினம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது, பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்புகளுடைய தலைவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாளைய பேச்சுவார்த்தையில் மத்திய அரசாங்கம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையிலையும் இந்த வேளாண் விரோதம் 3 சட்டங்களையும் திரும்ப பெறுவது, மத்திய மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெறுவது என்கிற இந்த கோரிக்கையின் மீது மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால்தான் நாளை பேச்சுவார்த்தையில் இந்த போராட்டம் என்பது முடிவுக்கு வரும். சட்டத்தை ரத்து செய்யாமல் விளக்கங்கள் சொல்கிறோம், திருத்தங்கள் செய்கிறோம் என்கிற அணுகுமுறையிலேயே மத்திய அரசாங்கம் தொடர்ந்து கடந்த ஒரு காலமாக மேற்கொண்டிருக்கிற அதே தந்திரத்தை மேற்கொண்டால் இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும். ஆகவே டெல்லியிலே போராட்டம் முடிகிற வரை தமிழகத்திலேயும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடத்துவதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் எத்தனை தடை விதித்தாலும், எத்தனை அடக்குமுறை ஏவினாலும் அனைத்தையும் மீறி தொடர்ச்சியான போராட்டத்தை தமிழகத்திலும் நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மாலையிலே பொதுக்கூட்டம் என்பது, அதாவது தஞ்சாவூரில் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாச்சு. தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கலாம், ஆனால் வெளியிலேருந்து யாருமே பொதுக்கூட்டத்துக்கு வருவதற்கு அனுமதி இல்லை என்பதே ஒரு பெருமளவு விவசாயிகள் ஒன்று கூடிவிடக்கூடாது. தமிழகத்தில் ஒரு பெரிய எதிர்ப்பு இந்த சட்டத்துக்கு இருக்கிறது என்கிற செய்தி வெளி உலகத்துக்கு போய்விடக்கூடாது என்று திட்டமிட்டே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலில் தமிழக காவல்துறை இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இத்தகைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜனநாயக ரீதியாக போராடுவது, அமைதியாக போராடுவதற்கான உரிமையை சட்டம் வழங்கியிருக்கிறது. ஆனால் சட்டத்துக்கு விரோதமான முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போது கைது செய்யப்பட்டுள்ள அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு சார்பில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். மாலை பொதுக்கூட்டத்தில் டெல்லியிலே போராட்டம் முடிகிற வரை அடுத்தடுத்து எத்தகைய போராட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது சம்பந்தமாக மாலை பொதுக்கூட்டத்தில் அறிவிப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இல்ல, தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை, வேளாண் விவசாயிகளுக்கு விரோதமான இந்த சட்டத்தை
இந்திய விவசாயத்துக்கு இந்திய நாட்டு மக்களுக்கு விரோதமான இந்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆதரிப்பது அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு, அதிலே நாங்கள் தலையிடவில்லை. ஆனால் எதிர்ப்பவர்களை இந்த மாதிரி ஒடுக்குவது அடக்குவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது, சட்டவிரோதமானது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு ஜனநாயக பூர்வமாக நடக்கக்கூடிய இத்தகைய போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் பேரணிகளை எக்காரணம் கொண்டும் தடுக்கக்கூடாது என்கிற அணுகுமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் மீறி தடை செய்வதற்கு முயற்சித்தால் தடையை மீறுவதை தவிர எங்களுக்கு வேறு வேலை இல்லை. தடையை மீறி இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். இல்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த அடிப்படையில் இந்த சட்டத்தில் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை அவர் முழுசாக சட்டத்தை படித்தாரா படிக்கலையான்னு அதிகாரிகள் சொல்கிறது கேட்டுட்டு அவர் பண்ண சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல. இந்த மூன்று சட்டங்களுமே முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடைய ஒரே கோரிக்கை. ஏனென்றால் மூன்று சட்டங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. அதிலே ஒரு சரத்து கூட இந்திய விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்திய விவசாயத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அல்லது விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கிடைக்கக்கூடிய வகையில் எந்த சரத்துக்களுமே அதில் இல்லை. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சரத்தை சொல்லி இந்த சரத்து விவசாயிகளுக்கு சாதகமானது என்று முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களை சொல்ல சொல்லுங்க. புத்தாம் பொதுவா அது நல்லது கரை நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பனா தமிழ்நாட்டில் ஏதாவது சிறந்த சிறப்பான நடவடிக்கை ஏதாவது முதலமைச்சர் எடுக்க போறாரான்னு கேட்க விரும்புறேன். அதாவது தமிழ்நாட்டில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது, சட்டம் இந்தியா பூரம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் தமிழகத்திலே சட்டம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்கிற உறுதிமொழியை தமிழக விவசாயிகளுக்கு தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா, அல்லது இந்த சட்டத்துடைய பாதிப்பிலிருந்து தமிழக விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் புதிய சட்டங்கள் எதையாவது தமிழக முதலமைச்சர் ஏற்றப்போகிறாரா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அதற்கான எந்த விதமான பதிலையும் விளக்கத்தையும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் தரவில்லை. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் கூட அதிமுக ஆதரிச்சுட்டே இருக்கு, தேர்தலை எதிரொலிக்குமா விவசாயிகள்? நிச்சயமாக மத்திய பிஜேபி அரசாங்கம் தமிழகத்திலே அந்த அணியோடு சேர்ந்திருக்கிற இந்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய அதிமுக அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையில்தான் இந்திய நாடு முழுவதும் இருக்கிறது. தமிழகத்திலே வரக்கூடிய தேர்தலில் கட்டாயம் அது பிரதிபலிக்கும். இதே நிலைப்பாட்டை அதிமுக தொடர்ந்து மேற்கொண்டால் அவர்கள் தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.